தமிழ்நாட்டில் தடுப்பூசி தட்டுப்பாடால் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக திருச்சி கோவை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன திருச்சியில் தற்போது தொள்ளாயிரம் தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பு உள்ளதாகவும் அவை மத்திய சிறை கைதிகள் மற்றும் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ளவர்களுக்கு போடப்படும் என்றும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதையடுத்து திருச்சி மற்றும் ஊரகத்தில் தற்போதைக்கு தடுப்பூசி போடும் பணி நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தடுப்பூசி மருந்துகள் வந்த பின்னர் மீண்டும் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு அளித்த தடுப்பூசிகளின் இருப்பு குறைந்திருப்பதால் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தடைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தான் ஒன்றிய அரசு தடுப்பூசி அனுப்பும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பல மாவட்ட நிர்வாகங்கள் தடுப்பூசி போடும் பணியை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளன கோவிட் வேக்சின் வந்து பெரும்பான்மையான அளவில் மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே அதை வந்து போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுத்தாலும் அந்த வேக்சின் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல போதிய வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதில்ல அதனால் வந்து மத்திய அரசில் வந்து கோவையில் வந்து வேக்சின் வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க சப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா மாநில அரசு அதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கெல்லாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கு அது என்ன காரணம் தெரியல அப்படி ஒருவேளை மத்திய அரசு வந்து கரெக்டான ஒரு விதத்தில் வந்து வேக்சின் வந்து அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கோவையில் இருக்கிற மக்களும் சரி சென்னையில் இருக்கிற மக்களும் சரி கண்டிப்பாக வந்து இருந்து விடுபட ஒரு வாய்ப்பாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு உடனடியாக தடுப்பூசிகளை வழங்கினால் மட்டுமே கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது